அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம ஃபாத்து சமையலில் மஷ்ரூம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது தான் விரிவாக பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இதுக்கு ஒரு வீடியோவாக நீங்கள் கேட்கலாம், பட் இருந்தாலும் சில பேருக்கு புதுசாக சமைக்கிறவங்களுக்கு இதை பற்றின டவுட் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இந்த க்ளீனிங் வீடியோ போடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறேன். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க காளான் எல்லாத்தையும் வந்து போட்டுடலாம். காளான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சென்சிட்டிவானது. லைட்டாக நம்ம அழுத்தி பிடிச்சா கூட அந்த காம்பு தண்ணியும் அந்த கொடை தண்ணியானு உடஞ்சிரும். ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபுல் ஷேப்பில் வேணும்னா ரொம்பவே வந்து பொறுமையாக தான் கையாளணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு நார்மல் வாட்டரில் பிடிச்ச வாட்டரில் வந்து நல்லா வந்து தேய்ச்சி கழுவிக்கலாம். மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கரக்கரையாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கை வச்சு நல்லா தேக்கி தேக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கரையெல்லாம் போய் ஓரளவுக்கு வந்து பளிச்சுன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், தேக்கி தேக்க மேலே இருக்க அந்த கருப்பு கரையெல்லாம் போகுது. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து தேய்ச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு அப்படியே மாற்றி வச்சிடலாம். இதுக்கப்புறமேட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா காளானையும் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து கழுவின தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப வந்து அழுக்காக இருக்குது பாருங்கள். இதை கீழே ஊற்றிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம காளான் ஒன்று ஒன்றே எடுத்துகிட்டு அதோடய பேக் சைடு இருக்கு இல்லையா, அந்த கால் சைடு அதோடய அடி போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் இருக்கும். அப்புறம் காளானில் மேலே இருக்க கொடையில் இருக்கக்கூடிய அந்த தோல் லைட்டாக அந்த மாதிரி வந்து எடுத்து விட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அழகாக தோல் மாதிரி உரிக்க வந்துடும். இந்த தோல் வந்து நமக்கு தேவையில்லை, கைகளால் கூட உரிக்கலாம், பட் கத்தியால் உரிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே எல்லா தோலையும் வந்து உரிச்சிக்கலாம். இந்த தோல் வந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட கைப்பட்டிருக்கும், அதே நேரத்தில் ஏதாவது ஃபங்கஸ் இருக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம ஃபஸ்ட் லேயரில் இருக்கக்கூடிய தோலை மட்டும் உருவிட்டு மேலே வந்து லைட்டாக தேய்ச்சிட்டிங்கன்னா க்ளீனான காளான் ரெடி ஆகிடும். ஸோ அதே மாதிரி அடித்தண்டில் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு சுற்றி வந்து இதே மாதிரியே தோல் எடுத்து வச்சுட்டேன் எல்லா காளானுக்கும். ஸோ நமக்கு மஷ்ரூம் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து கல்லுப்பு போட்டு வெது வெதுன்னு தண்ணி வச்சுருக்கேன். ஸோ கல்லுப்பு வந்து கரையிற அளவுக்கு வந்து தண்ணி கொதிச்சா போதும், ரொம்ப அதிகமாக கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லாஸ்ட்டாக இந்த ஹாட் வாட்டரில் அலசி எடுத்துட்டோன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக காளான் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த மண்ணோட வாசனையே இல்லாமல் ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் வரும் காளான் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.